ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இண்டியன் ஜப்ஸ் அஃபிஷியல் ஸோ இந்தியன் ஆயிலேருந்து அப்ரண்டிஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க யாராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ முடித்தவங்களுக்கு டிப்ளமோ முடித்தவங்களுக்கு அதுக்கடுத்து டுவெல்த்து அதுக்கடுத்து டிகிரி இன் எனி டிசிப்ளின் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் சரிங்களா இப்போ இதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறவங்க எங்கள் க்ரீன் கலரில் வந்து ஆயிட்டு ஆகிட்டுருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அட்வர்டைஸ்மெண்ட் தேவைப்படுறவங்க ப்ளூ கலரில் அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க அதை கிளிக் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன ஏஜ் லிமிட் என்ன அதுக்கடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க செக் பண்ணிக்கோங்க எந்தெந்த ஸ்டேட்டில்னா தமிழ்நாடு புதுச்சேரி கர்நாடகா கேரளா ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானா ஸோ இந்த சதர்ன் ரீஜனில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து டிசம்பர் பத்தாம் தேதியிலிருந்து டிசம்பர் இருபத்தி ஏழு இதுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா வெப்சைட் அட்ரஸ் வந்து ஐஓசிஎல் எஸ்ஆர்எம்டி டாட் ஆன்லைன் ரிஜிஸ்டேஷன் டாட் இன் ஸோ வெப்சைட் அட்ரஸ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டச் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ஸோ நிறைய பேர் வந்து இந்த டவுட் வந்து கேட்குறீங்க இந்த மாதிரி அப்ரண்டைஸ் பண்ணுறதால நம்மளுக்கு என்ன பெருசாக பெனிஃபிட் போது அப்படின்னு வந்து கேட்குறாங்க இதை பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் சரிங்களா ஸோ இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அப்ரண்டைஸ் வேகன்சி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அதை வந்து மிஸ் பண்ணாதீங்க ஃப்யூச்சரில் இவங்க சைடில் இருந்து ஒரு பர்மனண்ட் நோட்டிஃபிகேஷனோ இல்லை டெம்பரரி நோட்டிஃபிகேஷனோ அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ நீங்கள் அட்ர்டைஸ் பண்ணிங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் முன்னுரிமை வந்து தருவாங்க அது போக ஒரு ப்ரைவேட் வேலைக்கு நீங்கள் சர்ச் பண்ணும்போதும் சரியாக அதுக்கடுத்து இந்த கவர்மெண்ட் வேகன்ஸிலாம் இருக்கு இல்லைங்களா ஓஏ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எலிஜிபிளாக இருந்தால் ட்ரை பண்ணுங்க சரிங்களா ஸோ மிஸ் பண்ணாதீங்க அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து ஜஸ்ட் நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும் இதில் பாருங்கள் அதை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ என்னென்ன ஸ்டேட்டுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா சதன் ரீஜன் தான் தமிழ்நாடு புதுச்சேரி கர்நாடகா கேரளா ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானா ஸோ இந்த ஸ்டேட்டுக்கு எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஒரு ஒரு டிசிப்ளினுக்கும் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு வந்து காட்டியிருக்காங்க சரிங்களா உதாரணத்துக்கு தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரியில் பார்த்திங்கன்னா அந்த ட்ரேட் அப்ரண்டிஸ் முடித்தவங்க ஐடிஐ முடித்தவங்களுக்கு சரிங்களா அதாவது ஃபிட்டர் எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் இந்த மாதிரி டிசிப்ளினில் ஐடிஐ ஐடிஐ முடித்தவங்களுக்கு மொத்தம் இருபத்தஞ்சி வேக்கன்சி வந்து இருக்குது ஸோ எவ்வளோ நாள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொறுத்த பொறுத்தவரையும் ஒரு வருஷம் தான் சரிங்களா அது பார்த்திங்கன்னா பன்னெண்டு மாதம் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு போஸ்ட் ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து பதினஞ்சு மாதம் பன்னெண்டு மாதம் வந்து பதிமூணு மாதம் வந்து கொடுத்துருப்பாங்க அதை போஸ்ட்டு டிபெண்ட் பண்ணி வந்து மாறும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா இதுக்கு டோட்டலாக வந்து இருபத்தஞ்சி வேக்கன்சி இருக்குது நீங்கள் பன்னெண்டு மாதம் ஒரு வருஷம் வந்து ஒர்க் பண்ணிங்க அதில் ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு வந்து காட்டியிருக்காங்க அதை வந்து செக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடுன்னு புதுச்சேரி மறுபடியும் தமிழ்நாடுன்னு புதுச்சேரியில் வந்து டிப்ளமோ முடிச்சவங்க வந்து வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டெக்னீஷியன் அப்ரண்டிஸ் அப்படின்னா டிப்ளமோ சொல்லுவாங்க அதில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அதுக்கடுத்து சிவில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இந்த டிசிப்ளினில் டிப்ளமோ முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து பீரியட் ஆஃப் ட்ரைனிங் வந்து ஒரு வருஷம் தான் பன்னெண்டு மாதம் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து பதினஞ்சு வேக்கன்சி இருக்குது அதில் ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க செக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து வந்து தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி அதுக்கு பார்த்திங்கன்னா ட்ரேட் அப்ரெண்டிஸ் அக்கௌண்டன்ட் இதுக்கு வந்து ஒரு வருஷம் தான் சரிங்களா பன்னெண்டு மாதம் வந்து ட்ரைனிங் வந்து தருவாங்க மொத்தம் வந்து நாற்பது வேக்கன்சி வந்து இருக்குது ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சரிங்களா முதல்ல எவ்வளோ வேகன்சி இருக்குது அதை வந்து நம்ம பார்த்துடலாம் அதுக்கடுத்து மறுபடியும் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரியில் வந்து ரெண்டு போஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ட்ரேட் அப்ரண்டிஸ் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷர் அப்ளை பண்ணலாம் அதுக்கடுத்து ஸ்கில் சர்டிஃபிகேட் ஹோல்டர் ரெண்டு பேருமே வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மாதம் வந்து ட்ரைனிங் சொல்லியிருக்காங்க ஒரு வருஷம் மூணு மாதம் வந்து ட்ரைனிங் சரிங்களா இது வந்து ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் மாறுது அது வந்து செக் பண்ணிக்கோங்க பீரியட் ஆஃப் ட்ரைனிங் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்திலேயே வந்து ஒரு ஒரு வேகன்சி இருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டு வேக்கன்சி வந்து இருக்குது ஒரு ஒரு போஸ்ட்டுக்கு வந்து ஒரு வேகன்சி அதுக்கடுத்து மறுபடியும் தமிழ்நாடு புதுச்சேரியில் ட்ரேட் அப்ரெண்டிஸ் ரீட்டைல் சேல்ஸ் ரீட்டெயில் சேல்ஸ் அசோசியேட் ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணலாம் ஸ்கில்டு சர்ட்டிவிகேட் ஹோல்டர் சர்டிஃபிகேட் வச்சுட்டு இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெஷர் சர்டிஃபிகேட் இல்லாதவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களும் இல்லாதவங்களும் அப்ளை பண்ணலாம் அதை தான் வந்து சொல்கிறாங்க இதுக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா பதினாறு மாதம் வந்து ட்ரைனிங் வந்து சொல்கிறாங்க அதாவது ஒரு வருஷம் ரெண்டு மாதம் வந்து ட்ரைனிங் ரெண்டு போஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஒரு வேகன்சி இருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டு வேகன்சி வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி ரீஜன் வைஸ் ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அதில் வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு சொல்லி காட்டியிருக்காங்க செக் பண்ணிக்கோங்க சரிங்களா மொத்தம் வந்து முந்நூறு வேகன்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா முந்நூறு வேகன்சி இருக்குது அதில் யூஆர் கேட்டகரிக்கு மட்டும் நூற்றி அறுபத்தெட்டு வேகன்சி வந்து இருக்கு அதுவே பார்த்திங்கன்னா இடபிள்யூஸில் வந்து இருபத்தி மூணு வேகன்சி வந்து இருக்குது எஸ்சிக்கு வந்து முப்பத்தி ஆறு வேக்கன்சி எஸ்டிக்கு வந்து ஆறு வேகன்சி ஓபிஎஸ்சில் வந்து அறுபத்தி ஏழு வேகன்சி வந்து இருக்குது சரிங்களா ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட் வந்து ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இப்போ பாருங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ட்ரேட் அப்ரண்ட்டிஸை பொறுத்தவரையும் அவங்க கொடுத்துருக்கற டிசிப்ளினில் ரெண்டு வருஷம் ஐடிஐ கோர்ஸ் முடிச்சு அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரிங்களா அதுக்கடுத்து டெக்னீஷியன் அப்ரண்டிஸை பொறுத்தவரையும் சேம் தான் அவங்க கொடுத்துருக்க டிசிப்ளினில் மூணு வருஷம் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சு அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதுக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் எஸ்சி எஸ்டி பி நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுவே ஓபிசி ஜென்ரலுக்கு வந்து ஐம்பத்து ஐம்பது பர்சன்டேஜ் இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் சரிங்களா இந்த பர்சன்டேஜை பொறுத்தவரையும் எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து காமன் தான் ஐடிஏவாக இருக்கட்டும் டெக்னிஷியனாக இருக்கட்டும் அதுக்கடுத்து அடுத்து டிகிரியாக இருக்கட்டும் டுவெல்த்தாக இருக்கட்டும் ஸோ வந்து காமன் தான் அந்த பர்சன்டேஜ் சரிங்களா அதுக்கடுத்து பாருங்கள் இந்த ட்ரேட் அப்ரண்டிஸ் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஸோ ஃப்ரெஷ்ஷர் இதுக்கு வந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் கிராஜுவேட் பிலோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதை பார்த்துக்கோங்க சரிங்களா மினிமம் வந்து டுவல்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும் பட் பிலோ கிராஜுவேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் அப்ரெண்டிஸ் ரீட்டைல் சேல்ஸ் அசோசியேட் ஃப்ரெஷ்ஷர் இதுக்கு வந்து சேம் தான் மினிமம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து ட்ரேட் அப்ரெண்டிஸ் அக்கௌண்டன்ட் இதுக்கு வந்து கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் ஏதாவது ஒரு டிசிப்ளினில் கிராஜுவேட் முடிச்சு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருந்தால் அப்ளை பண்ணலாம் சரிங்களா இந்த மாதிரி ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து காட்டிருக்காங்க டிச்பிளின் வைஸ் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ எனக்கு இருபத்தி நாலு வயசுக்கு மேலே ஏஜ் பார் ஆயிடுச்சு நான் அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து அஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இருபத்தி ஒன்பது வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதாவது அஞ்சு வருஷம் கொடுத்துருக்காங்க இல்லையா அவங்க மேக்ஸிமம் ஏஜ் வந்து ஒரு இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு ப்ளஸ் அஞ்சு இருபத்தி ஒன்பது ஸோ எஸ்சிஎஸ்டி வந்து இருபத்தி ஒன்பது வயசு வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓபிசிக்கு வந்து மூணு வருஷம் கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு வயசு வரையும் ஓபிசி கேட்டகிரி வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கேடகிரி வைஸ் காட்டியிருக்காங்க செக் பண்ணிக்கோங்க செலக்ஷன் முதல் பா பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஃபிரெண்ட்ஸ் ஓகேங்களா அதாவது நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுவீங்க யாருடைய பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும் அவங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க சரிங்களா அந்த ரிட்டன் டெஸ்ட்டுக்கான எக்ஸாம் சிலபஸ் எல்லாமே கீழே காட்டியிருக்காங்க பாருங்கள் ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க எக்ஸாமை பொறுத்தவரையும் ஆப்ஷன் டைப் தான் சரிங்களா அப்ஜெக்டிவ் டைப் தான் வந்து கேட்பாங்க நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் கரெக்டான ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் மாதிரி தான் சரிங்களா ஆப்ஷன் டைப் தான் நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் சரியான ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும் ஸோ ஒரு ஒரு போஸ்ட்டுக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுடைய எஜுகேஷன் லெவலில் பேஸ் பண்ணி தான் சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ஈஸியாக ப்ரிப்பர் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ அந்த சிலபஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து பாருங்கள் ஒருத்தர் வந்து ஒரு டிசிப்ளினில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஈவினிங் ஃபைவ் பிஎம் அதுக்குள்ளார அப்ளை பண்ணி முடிச்சிடணும் அப்ளை வீடியோ வேணுன்றவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கடுத்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும் உங்களுடைய டென்த்து ஷீட் எது கேட்கறாங்கன்னா டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்காக டென்த்து மார்க்ஷீட் வந்து கேட்குறாங்க அதுக்கடுத்து உங்களுடைய ஐடிஐ சர்டிஃபிகேட் டிப்ளமோ சர்டிஃபிகேட் டுவெல்த்து சர்டிஃபிகேட் டிகிரி சர்டிஃபிகேட் ஸோ இதெல்லாம் வந்து தேவைப்படும் அதுக்கடுத்து வந்து பி இருந்தால் ஆதான் பிடபிள் சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும் அதுக்கடுத்து கேஸ்ட் சர்டிபிகேட் நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் அப்ளை பண்ணுறீங்க அதுக்கான கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும் அதுக்கடுத்து சிக்னேச்சர் அது வந்து பிளாங்க் பிளாக் இங்கில் தான் பண்ணிருக்கணும் சரிங்களா அதுக்கடுத்து வந்து இப்போ எடுத்த மாதிரி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து தேவைப்படும் இதெல்லாமே வந்து தேவைப்படும் இதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரெடியாக வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து நூறு கேபிக்குள்ளே இருக்கணும் சரிங்களா ஜேபிஜி அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கடுத்து பாருங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரிஜினல் ஜெராக்ஸ் காப்பி ரெண்டுமே வந்து எடுத்துகிட்டு போகணும் உங்களுடைய டென்த்து ஷீட் அதுக்கடுத்து டுவல்த் மார்க்ஷீட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ மார்க்ஷீட் அதுக்கடுத்து ஐடிஐ சர்டிஃபிகேட் ஸோ டிப்ளமோ டிகிரி ஐடிஐ முடிச்சவங்க உங்களுடைய செமஸ்டர் மார்க்ஷீடீட் அதுக்கடுத்து வந்து கன்சால்டேட் ப்ரொஃபஷனல் டிகிரி ஃபைனல் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இல்லையா அது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போகணும் சரிங்களா எல்லாமே வந்து ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும் அதுக்கடுத்து ஜெராக்ஸ் ரெண்டுமே எடுத்துகிட்டு போகணும் அதுக்கடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படுற அதாவது ஆன்லைனில் என்னென்ன டாக்குமெண்ட் கொடுத்தீங்களோ அது எல்லாமே ஒரிஜினல் வந்து எடுத்துகிட்டு போகணும் சரிங்களா சரி இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்ளை வீடியோ வேணும்னா ஆ கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அவங்களுடைய கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி கண்டிப்பாக இதுக்கு அடுத்த வர வீடியோவில் நான் அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரிட்டன் எக்ஸாம் பொறுத்தவரையும் சிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணலாம் கண்டிப்பாக சென்னையில் வந்து அவங்க ரிட்டன் எக்ஸாம் சென்டர் வந்து கொடுப்பாங்க சரிங்களா சரி டவுட்ஸ் தான் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சரிங்க பாருங்கள் ரிட்டன் எக்ஸாம் வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சென்னை கொச்சின் ஹைதராபாத் விஜயவாடா பெங்களூர் ஸோ இந்த டேட்டில் வந்து ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா நைன்த் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அந்த ரிட்டன் எக்ஸாமுக்கான டேட் டைமிங் அட்ரஸ் எல்லாமே அட்மிட் கார்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த அட்மிட் கார்டான அந்த அட்மிட் கார்டுக்கான இன்டிமேஷன் அதுக்கான மெசேஜ் வந்து வெப்சைட்டில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுடைய மொபைல் நம்பருக்கோ இமெயில் ஐடிக்கோ வந்து சென்ட் பண்ணுவாங்க நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப இமெயில் ஐடி மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருப்பீங்க இல்லையா அந்த இமெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கும் வந்து எஸ்எம்எஸ் மூலியமாக இந்த மாதிரி அட்மிட் கார்டு வந்துருச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்டிமேஷன் எஸ்எம்எஸ் வந்து சென்ட் பண்ணுவோம் சென்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த அப்டேட் கிடச்சா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் சரிங்களா எக்ஸாமை பொறுத்தவரையும் இந்த செவன்டீன்த் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ சாரி நைன்த் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் டேட்டுன்னு தெரியல அது வந்து மாறலாம் இல்லை அந்த டேட்டில் கூட நடக்கலாம் ஒரு வேலை கரெக்டான அப்டேட் வந்து கிடைச்சா நம்ம சேனலை வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ